இஸ்ரேல் தேசத்தோட முதல் பிரதான ஆசாரியனும் மோசே மற்றும் மிரியாம் ஆகியோருடைய சகோதரருமான ஆரோன் என்கின்ற பெயரை எப்படி எபிரேய மொழியில நாம எழுதுறது, அதை எப்படி உச்சரிக்கிறது, மற்றும் ஆரோன் என்ற பெயரின் விளக்கம் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த ஆரோன் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைய நாம எபிரேய வார்த்தைகளை பயன்படுத்தி இது எபிரேய மொழியில எப்படி நாம இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இது எபிரேய மொழியில எப்படி எழுதணும், இதுக்கு என்னென்ன ஆல்பாபெட்ஸை பயன்படுத்தணும், இதுக்கு என்னென்ன வவ்வல்ஸை பயன்படுத்தணும், இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு மூணு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். இதில் முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல இதோட எபிரேய எழுத்துக்கள் நாம எழுத போகிறோம். அதாவது ஆரோன் அப்படிங்கிற பெயருக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள எபிரேய ஆல்பாபெட்ஸ், அந்த எபிரேய எழுத்துக்களை நாம பயன்படுத்த போகிறோம். முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆலப் ஆலப், ரெண்டாவது என்ன எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹே, மூணாவது என்ன எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ், நாலாவது என்ன எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நன். இந்த நாலு எழுத்துக்களும் தான் எபிரேய எழுத்துக்களாக ஆரோன் என்கின்ற பெயருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. நீங்கள் இந்த நாலு எழுத்துக்களையும் அப்படியே நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் இது எந்த வித ஒரு அர்த்தத்தையுமே கொடுக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆலப் அப்படிங்கிறது வந்து சைலண்ட். மற்ற மூன்று எழுத்துக்களையும் நான் எழுதுகிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த ஹே, ஹேக்கு வந்து ஹைச், ரஷ்ஷுக்கு வந்து ஆர், நன்னுக்கு வந்து என். இதை நம்ம ஆசிட்டிசிட்டாக அப்படியே எழுதணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஹெச்ஆர்என் இந்த மாதிரி தான் அது பொருள் கொடுக்குது. அப்போ இதுக்காகவே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், லேட்டர் நைன்டிஸில் ஹீப்ரூ வவ்வல்ஸ் ஆட் பண்ணாங்க. அதாவது வவ்வல்ஸ் கேரக்டர் இந்த எழுத்துக்கள் கூட ஆட் பண்ணாங்க. அப்போ தான் எபிரேய எழுத்துக்களை வாசிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வவ்வல்ஸ் கேரக்டரை ஆட் பண்ணாங்க. அது என்ன கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதாவது இது வந்து சைலண்ட், ஆலஃப், அதாவது ஹே, ரஷ், நன். இந்த எழுத்துக்கள் தான் எபிரேய எழுத்துக்களாக ஆரோன் என்கின்ற பெயருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதை நாம் வந்து அப்படியே எழுதணும் அப்படின்னு சொன்னால் எந்தவித அர்த்தத்தையும் கொடுக்காது. ஹெச்ஆர்என் இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தை தான் கொடுக்கும். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது ஸ்டெப்பில் நம்ம இந்த ஆல்பாபெட்ஸ் கூட என்னென்ன வவ்வல்ஸை ஆட் பண்ண போகிறோம், அப்படி ஆட் பண்ணும்போது அது எந்த விதமான மாற்றத்தை கொடுக்குது, அது எந்த விதமான அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது மீனிங், ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வவ்வல்ஸ் கேரக்டர். வவ்வல்ஸ் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல பதா, பதா அப்படின்னு சொன்னால் இது வந்து ஏ அப்படிங்கிறத குறிக்கும். இது வந்து ஷார்ட் வவ்வல்ஸ், ஷார்ட் வவ்வல்ஸ். ரெண்டாவது நம்ம என்ன வவ்வல்ஸ் இந்த ஆரோன்ங்கிற பேரில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாதே பதா. அதை எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் இப்படிதான் எழுதணும். அது என்ன எழுத்தை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ போட்டு இப்படி மேலே ஒரு குறி இருக்கும். இது வந்து வெரி ஷார்ட் வவல்ஸ். வெரி ஷார்ட். மூணாவது என்ன வவல் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹோலம். இது என்ன எழுத்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னால் ஓ, அதாவது இந்த இது வந்து லாங் வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் வவல்ஸ். இந்த மூணு வவல்ஸையும் தான் நாம் வந்து இந்த
ஆரோன்கிற பேரில் நம்ம பயன்படுத்த போகிறோம். இது வந்து பதா, இது வந்து ஹாதை பதா, இது வந்து ஃபுல் ஹோலம் ஏ. அதுக்கப்புறமா இது வந்து ஷார்ட், வெரி ஷார்ட் ஓவல், அதாவது ஏ போட்டு மேலே ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். இது வந்து ஓ போட்டு இந்த லாங் ஓவல்ஸ் கொடுத்துருப்போம். இந்த மூணு வவல்ஸையும் நாம் வந்து அந்த எபிரேய ஆல்ஃபாஃபெட்ஸ் கூட நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்படி பயன்படுத்தும் போது அது எந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுதான் நம்மளோட மூணாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஆலஃப் ஆலஃப் சரியா. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு வவ்வல் ஆட் பண்ண போகிறோம், அதாவது பதா அப்படிங்கிற ஒரு வவ்வலை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹே. இப்போ அடுத்தால நம்ம இதில் இன்னொரு வவ்வலை ஆட் பண்ண போகிறோம், ஹாதே பதா. அதுக்கு அடுத்தால நம்ம வந்து ரஷ் ஆட் பண்ண போகிறோம், ரஷ் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹோலம் அப்படிங்கிற நம்ம அந்த வவ்வலை ஆட் பண்ணணும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நன் ஆட் பண்ணணும். இது வந்து சைலண்ட், இது வந்து பதா, ஹே ஹாதே பதா, ரஷ் ஃபுல் ஹோலம், நன். இப்போ இது என்ன அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது சைலண்ட் பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த பதா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஹே அப்படிங்கிறதுக்கு ஹைச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வவ்வல் ஹாதே பதா அப்படிங்கிறதுக்கு நாம் வந்து ஏ போட்டு இப்படி ஒரு குறியிட்டோம். அதுக்கப்புறமா இந்த எழுத்துக்கு நம்ம வந்து ரஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஆர். இது வந்து ஃபுல் ஹோலம், அதனால் இதுக்கு வந்து ஓ லாங் ஓவல்ஸ். அது போய் என் எந்தி ஆரோன். ஏன்னா ஹீப்ரோவில் நம்ம இங்கேருந்து எழுதிட்டு வந்ததுனால் நான் உங்களுக்கு புரிகிற விதமாக நான் இங்கேருந்தே எழுதினேன். இப்போ நம்ம இதை வந்து நம்ம பேச்சு வழக்கம் நம்ம இங்கிலீஷில் நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஏ ஹைச் ஏ ஆர் ஓ என் ஆரோன். இதுதான் எபிரேய மொழியில் ஆரோன் அப்படிங்கிற பேரை எழுதுகிற விதம். இந்த பேர் இப்போ என்ன அர்த்தத்தை, அதாவது என்ன மீனிங்கை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அது ரெண்டு விதமான மீனிங்ஸை கொடுக்குது. ஒன்று வந்து எ டீச்சர், ரெண்டாவது என்ன அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மவுண்டைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த், மவுண்டைன்ஸ் ஆஃப் அதாவது இந்த ஆரோன்கிற எபிரேய வார்த்தை, அதாவது ஆரோன் அப்படின்னாலே அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எ டீச்சர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மவுண்டைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாகவே பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா இது உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.